கோயில் திருமண நிகழ்ச்சிகளில் 50% ஒளி சேவை அமைக்க அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என ஒளி தொழிலாளர் நலச்சங்கம் சார்பில் வேண்டுகோள் விடுத்தனர். பெருநகர ஒளி அமைப்பாளர்கள் மற்றும் தொழிலாளர் நலச்சங்கத்தின் சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் கௌரவ தலைவர் பன்னீர்செல்வம் கொரோனா நோய் தொற்று பரவலை தடுக்க தமிழக அரசு கொண்டு வந்துள்ள தடுப்பு நடவடிக்கைகளை வரவேற்கின்றோம். அதே சமயத்தில் இந்த கட்டுப்பாட்டு விதிமுறைகளால் ஒளி அமைப்பாளர்கள் தங்களது வாழ்வாதாரத்தை இழக்க நேரிட்டு வருகிறது. தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கான ஒளி அமைப்பாளர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். எனவே கோயில் திருவிழாக்கள் மற்றும் திருமண நிகழ்ச்சிகளுக்கு 50% அரசு அனுமதித்துள்ளது. அதே போன்று அந்த நிகழ்ச்சிகளில் 50% ஒளி அமைப்புகளும் அமைத்துக் கொள்ள அனுமதி வழங்க தங்களது வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். பெருநகர சென்னை ஒளி அமைப்பாளர்கள் மற்றும் தொழிலாளர் நல சங்கத்தின் சார்பாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக அரசுக்கு நாங்கள் வைக்கின்ற கோரிக்கை என்னவென்று சொன்னால், இந்த ஒளி அமைப்பாளர்கள் மூலமாக நாட்டில் மிகச் சிறந்த தலைவர்களாக இன்று விளங்கி வரக்கூடியவர்கள் எல்லாம் எங்கள் தொழிலின் மூலமாகத்தான் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை அவர்கள் மறுக்க முடியாது. அந்த வகையிலே ஆளும் கட்சியானாலும் சரி, எதிர்கட்சியானாலும் சரி, புலமைப்பட்ட பட்டிமன்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய உலகளவிலே சிறந்து விளங்கக்கூடிய மிகப்பெரிய விற்பனர்களானாலும் சரி, இந்த ஒளி என்ற தொழிலின் மூலமாக தான் அவர்கள் அடையாளம் காணப்பட்டவர்கள் என்பதனை அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்படி அடையாளம் காணப்பட்டு மக்களால் தலைவர்களாக போற்றப்படக்கூடிய தலைவர்கள் இன்றைய சூழ்நிலையில் எங்களை போன்ற தொழிலாளர்கள் எந்த அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை தெளிவுபடுத்தவும் தெரியப்படுத்தவும் தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் அல்ல, கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம். எனவே எங்கள் தொழிலை நாங்கள் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று சொன்னால், எங்களோடு அனைத்து தரப்பினரும் எங்களுக்கு ஆதரவாக அரசியலிடம் முறையிட வேண்டும் என்று வேண்டிக் கேட்டுக் கொள்கின்றோம். இந்த வாய்ப்பின் மூலமாக